குளோபல் ஹோமியோபதி ஃபவுண்டேஷன், விபா, அப்புறம் கோபிகார் ஃபவுண்டேஷன் ஃபார் ஹோமியோபதி, இந்த மூணு அமைப்புகளும் சேர்ந்து டிசம்பர் 3 சென்னை ஐஐடி ரிசர்ச் பார்க்கில் ஒரு பெரிய கான்ஃபரன்ஸ் ஒன்று நடத்துகிறோம். ஏறக்குறைய 1000 டாக்டர்கள், அப்புறம் பேச்சாளர்கள் ஒரு 20 பேருக்கு மேலே பேச்சாளர்கள், அப்புறம் நிறைய சிறப்பு விருந்தினர்கள் வந்து 20-25 பேருக்கு மேலே கலந்துக்கிறாங்க இந்த நிகழ்ச்சியில். அகில இந்திய அளவில் இருக்கக்கூடிய பல்வேறு ஆராய்ச்சியாளர்கள், சர்வதேச அளவில் இருக்கக்கூடிய ஆராய்ச்சியாளர்கள் எல்லாருமே இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறாங்க. இது முக்கியமாக 4 பிரிவுகளை பிரிச்சிருக்கிறோம் இந்த மொத்த நிகழ்ச்சியுமே. ஒன்று வந்து ஏஎம்ஆர்னு சொல்லக்கூடிய ட்ரக் ரெசிஸ்டன்ஸ்க்காக இருக்கக்கூடிய இது, அதை பற்றியான, ஏன்னா இன்னைக்கு நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு மருந்துகள் வேலை செய்யறது இல்லை, புதிய புதிய மருந்துகள் தேவைப்படுதுங்கிறதுனால அதற்கு மாற்றாக ஹோமியோபதி மருந்துகளை வந்து பயன்படுத்த முடியுங்கிற வாய்ப்பு பல்வேறு ஆராய்ச்சிகளில் தெரிஞ்சதுனால அதை ஒரு நிகழ்ச்சியாக வச்சுருக்கோம். ரெண்டாவது, இன்னைக்கு வந்து உணவே மருந்து, மருந்தே உணவுன்னு சொல்லக்கூடிய அந்த உணவு நிறைய விஷமாக மாறி போயிட்டதாக நிறைய ஆய்வுகள் சொல்லுது. நிறைய பூச்சி மருந்துகளுடைய எச்சங்கள் நிறைய இருக்கிறதுனால அந்த பூச்சி மருந்துகளுக்கு, உரங்களுக்கு பதிலாக ஹோமியோபதி மருந்துகளை பயன்படுத்த முடியுங்கிற பல்வேறு ஆய்வுகள் வந்து நிரூபிச்சிருக்கிறதுனால அதை பற்றியான ஒரு விளக்கமும் அது ஒரு டாக்டர்களும் பேசுவாங்க. அதுல இருக்கக்கூடிய விஞ்ஞான ஆராய்ச்சி சம்பந்தப்பட்ட ஆராய்ச்சியாளர்கள் வந்து அதுல கலந்துக்கிறாங்க. அதே போல கால்நடைகள், குறிப்பாக அமுல் பால் பண்ணையில வந்து நிறைய மாடுகளுக்கு வந்து இந்த ஹோமியோபதி மருந்துகளை உபயோகப்படுத்துறதுல எக்கச்சக்கமான பயன்களும், மருந்துகளுடைய பயன்பாடு, பொருளாதார ரீதியான விளைவுகள் எல்லாமே பார்க்கும்போது ஹோமியோ மருந்துகள் சிறப்பா இருக்குதுன்ற முடிவுக்கு அவங்களே வந்திருக்கிறாங்க. ஸோ அந்த முடிவுகளை பற்றியும் அவர்கள் வந்து பேசுவாங்க. அடுத்ததாக பப்ளிக் ஹெல்த் இனிஷியேட்டிவ், இப்போ கேரளாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய இந்த இது குடிப்பழக்கத்துக்கு ஆளானவர்களுக்கான வெளிக்கொண்டுவதற்கான ஒரு அமைப்பு, குழந்தையின்மைக்கான அமைப்புகள்னு சொல்லி பல்வேறு அமைப்புகள் வந்து அங்கே ஹோமியோபதியில் செயல்பட்டு இருக்கு. அந்த வகையில் அத்தகைய அமைப்புகளை வந்து தமிழ்நாட்டில் நிறுவனத்திற்கும் அத்தகைய ஒரு முன்முயற்சி, பொது சுகாதாரத்திற்கான ஒரு முன்முயற்சியை கொண்டு போகிறதுக்கான ஒரு தொடக்கமாகவும் இந்த நிகழ்ச்சி அமையும்னு எதிர்பார்க்குறோம். அதில் அங்கே இருக்கக்கூடிய எக்ஸ்பர்ட்ஸும் வந்து இங்கே பேசுவாங்க. அடுத்ததாக இன்சூரன்ஸ், நிறைய பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆயுஷ் சிஸ்டம் பற்றி, குறிப்பாக மாற்று மருத்துவத்துக்கு வந்து இந்த இன்சூரன்ஸ் வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. அவங்களுக்கு வந்து அட்மிட் பண்ணணும், அட்மிட் பண்ணாலும் இன்சூரன்ஸ் கிடைக்கிறதுல நிறைய பிரச்சனைகள் இருக்கிறதுனால இந்திய அரசாங்கம் வந்து அதற்காக ஒரு கமிட்டி அமைச்சிருக்கிறாங்க. அந்த கமிட்டியினுடைய தலைவர் டாக்டர் பிஜோய் மிஸ்ரா, அவர் எங்களுடைய சிறப்பு விருந்தினராக வந்து கலந்துக்கிறாரு. இங்கே இருக்கும்போது எப்படி வந்து ஆயுஷ் மருத்துவத்துக்களை பயன்படக்கூடிய பொதுமக்களுக்கு அந்த இன்சூரன்ஸுக்கான ஏற்பாடுகளை எப்படி செய்ய முடியுங்கிற பற்றிய அவருடைய கருத்துக்களையும் அவர் வந்து பகிர்ந்துக்குவார். இதற்கான வாய்ப்புகள் எல்லாமே இங்கே நடந்துட்டு இருக்குது. அப்புறம் எல்லாத்தோட முக்கியமான விஷயம், ஹோமியோபதியை வந்து விஞ்ஞான முறை இல்லைன்னு நிறைய வந்து புரளி கிளப்பிக்கிட்டே இருப்பாங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆய்வுகள் வந்து ஹோமியோபதியில் வந்து விஞ்ஞானத்திற்கான அடிப்படை ஆய்வுகள் நடந்துட்டுருக்கு. அது ஐஐடி பாம்பேவாக இருக்கட்டும், ஐஐடி மற்ற நாடுகளில் இருக்கட்டும், வெளிநாடுகளில் இருக்கட்டும், நிறைய ஆய்வுகள் நடந்துட்டுருக்கு. சென்ட்ரல் கவர்மெண்ட்டை ஏறக்குறைய 40 அமைப்புகள் அமைச்சு இந்தியா முழுக்க ஆய்வுகள் நடந்துட்டுருக்கு. ஏறக்குறைய கடந்த 50 ஆண்டுகளில் ஹோமியோபதியில் எக்கச்சக்கமான ஆய்வுகள் நடந்துட்டுருக்கு. இது எல்லாமே ஹோமியோபதியினுடைய சிறப்புத்தன்மையையும் ஹோமியோபதியினுடைய செயல்பாடுகளையும் வெளிக்கொண்டதா இருக்கு. ஏன்னு சொன்னால் இந்த ஹோமியோபதி மருத்துவம் வந்து மிக மிக எளிமையானது, பொருளாதார சிக்கல் பொதுமக்களுக்கும் கொடுக்காது, அரசாங்கத்துக்கும் கொடுக்காது. அந்த வகையில் மிக எளிமையான ஒரு மருத்துவம், விலை குறைந்த மருத்துவம், எல்லாவற்றுக்கும் மேலே இது வந்து பொது சுகாதாரத்தை பாதுகாக்கிறதுக்காக இருக்கு. இந்த மருந்து தயாரிக்கிறதுனாலையோ இந்த மருந்துகளை உட்கொள்றதுனாலையோ எந்த விதமான சுற்றுச்சூழல் சீர்கேடுகளும் இல்லை. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஹோமியோபதி மருந்து இன்றைக்கு சுற்றுச்சூழல் வந்து மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கும்போது ஹோமியோ மருந்துகளுடைய தயாரிப்பும் சரி பயன்படுத்தலும் சரி சுற்றுச்சூழலுக்கும் எந்த கேடுகளும் விளைவிக்காது. அந்த வகையில் இவ்வளவு சிறந்த ஹோமியோபதி மருத்துவத்தை பொதுமக்கள் மத்தியில் எடுத்துகிட்டு போகணும், இந்த டாக்டர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும், பொதுமக்களுக்கு தெரியணும், இந்த அரசாங்கத்துக்கு தெரியணுங்கிறதுக்காக தான் இத்தகைய ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சி நாங்கள் எதிர்பார்த்ததை விட மிக சிறப்பாக ஏறக்குறைய 1000 பேர் அவர்களாக முன்வந்து பதிவு செய்திருக்கிறாங்க. எங்களுக்கு அங்கே உட்கார வைக்கிறதுக்கு இடம் இல்லாமல் போனதுனால இப்போ ஆன்லைனும் ஓபன் பண்ணியிருக்கிறோம். அந்த வகையில் இது வந்து மிகப்பெரிய தொடக்கமே எங்களுடைய வெற்றியாகவே கருதுறோம். இந்த நிகழ்ச்சி மெட்ராஸ் ஐஐடி ரிசர்ச் பார்க்கில் டிசம்பர் 3 நடக்குது, ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மாலை 5:30 வரைக்கும் இந்த நிகழ்ச்சி நடக்குது. இது வந்து மாணவர்களுக்கு வந்து 800 ரூபாயும் மருத்துவர்களுக்காக 1200 ரூபாயும் முடிவு பண்ணியிருந்தோம். அந்த தொகைக்கு தான் எல்லாரும் முடிவு பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் அன்றைக்கு வரவங்களை வந்து திருப்பி அனுப்ப வேண்டான்றதுனால மாணவர்களுக்கு 1000 ரூபாயும் மருத்துவர்களுக்கு வந்து 1500 ரூபாயும் அந்த நாள் ஞாயிற்றுக்கிழமை பதிவு பண்ணுறவர்களுக்குன்னு வச்சிருக்கிறோம்.
இது பொதுமக்கள் கலந்துக்கிறதுக்கு எவ்வளவு சார் பாத்தீங்கன்னா? பொதுமக்களுக்கு இதே தான் சொன்னா, அங்க எல்லாருக்குமே நம்ம உணவு கொடுக்க போறோம் வரவங்களுக்கு எல்லாம். அதனால உணவுக்கு அவங்களுக்கு தரக்கூடிய மற்ற மெட்டீரியல்ஸ் இதுக்கான செலவுகளுக்காக தான் இந்த இது பண்றோம். பொதுமக்கள் வந்து கலந்துக்கலாம், தப்பு இல்லை. ஆனா எந்த அளவுக்கு அவர்கள் வந்து அதை முழுமையா புரிந்து கொள்ள முடியுங்கிறது ஒரு கேள்விக்குறியா இருக்கும். விரும்புறவர்கள் பொதுமக்கள் வந்து தாராளமா கலந்துக்கலாம், நாங்கள் அவர்களை வரவேற்கிறதுக்கும் தயாரா இருக்கோம். ஏன்னா கடைசி இறுதி பயன்பாடு வந்து அவங்களுக்கானதுதான், அதனால அவர்கள் அதை விரும்புறாங்கன்னா அவங்க வந்து கலந்துக்கலாம். அதுக்கும் இதே கட்டணம் தான் வச்சிருக்கோம். கொஞ்சம் கம்மி பண்ணுறோம், 400 வச்சிருக்கோம் இந்த ஆன்லைன்ல வச்சிருக்கிறது.